வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கற்றுப்பதனாகி தொழில்நுட்ப வல்லுநர் ஏசி கார்த்திக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஒரு வயசான தம்பதி தன்னோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை காலத்தை எவ்வளோ ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அவங்களோட வயசு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தான், ஒரு 70-60 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒரு வயதான தம்பதியினர். ஆனால் பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றி ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாகவும் ஒரு மன நிறைவு மற்றும் நிம்மதியோடையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு ஒரு கோழியை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அந்த முழு காணொலி வந்து அவங்களோட நேர்த்தியான வாய்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல் அப்படியே காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ வந்து அதை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக அதை விரும்பி அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது மன ரீதியாக அதை ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிறது எல்லாத்தாலையும் முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது உள் உணர்வில் இருந்து அந்த ஆர்வமும் ஆரம்பத்துலேருந்து அதனாலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது மட்டும்தான் செய்ய முடியும். நானும் எவ்வளோ தூரம் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன், உங்களோட ஃபேஸை மட்டும் காமிங்க நேர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க என் வாய்ஸ் வேணால் எடுத்துக்கன்னு எக்கா அந்த ஒன்று என் ஃபேஸை காமிக்கூடாது அப்படின்னா நான் பேட்டி கொடுத்தேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஓகேக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒன்றொன்றும் அவ்வளோ ஒரு யதார்த்தமாகவும் ரொம்ப இயற்கை முறையாகவும் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு கோழி 2 கிலோ வந்தனையும் வெயிட் பண்ணியும் விற்கிறாங்க. இதில் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. எனக்கு ப்ராஃபிட் 2வது விஷயம், எனக்கு மன ரீதியாக நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்களே இந்த காலையில் முழுசாக பாருங்கள். இதில் தான் முட்டை வைக்க மாட்டோம், முட்டை வைக்கிறோம், அது பாட்டு போய் முட்டை விட்டுறோம், சரிங்களா? அப்படியே முட்டி பொறிச்சிடும், ஓகேங்களா? அப்புறம் வந்து 2 கோழி, சரிங்களா, அதுலேயே முட்டை வச்சு அதுலேயே ஆட்படுத்து, ஓகேங்களா? எல்லா குஞ்சு பொறிச்சிடும், ஓகேங்களா? ஒரே டைம் அப்படி இருக்கும் போது, ஓகேங்க, ஒரு 20 குஞ்சு பொறிக்குது அப்படின்னா ஒரே கொழிக்க விட்டுருவேன், சரிங்க, ஒன்று பிரித்து விட்டுருவேன். அந்த ஒரே கொழிக்க அந்த 20 முட்டையோ கம்மியாகவே பொறிக்கும், அது ஒரே கொழிக்க விட்டுருவேன், சரிங்க? ஆ, முட்டையெல்லாம் கொடுக்கறது இல்லைங்களா? முட்டை கொடுக்கறது, முட்டை கொடுக்கறது, நான் அப்படியே அடையவே வச்சிருக்கேன். சரி, உங்களுக்கு இந்த கீரி இந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் இல்லையாக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லையா? சரி, அந்த முன்னாடி கூட விட்டுருக்குறேன், அந்த பெரிய சேவன்ல அதெல்லாம் கீரி வராத துரத்தி, ஓகே, அதனால எனக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. இதனுடைய பெரிய செட் இருக்கிறனால அது பூரா துரத்தி முடிச்சிருதுங்கா? சரிங்கா, அதனால உங்களுக்கு அந்த தொந்தரவுலாம் இல்லை? ஆமா, அந்த தொந்தரவு இல்லை. சரி, வந்தாலும் உணவு இல்லை. சரிங்கா, அப்புறம் வெளியில மேலே சரிங்கக்கா, அதே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஓகேங்க அக்கா. இப்போ இப்போ நீங்கள் இது குறுகிய இடத்துக்குள்ளே வச்சுருக்கீங்க, காட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஸ்மெல்லுக்கு பாம்பு இந்த மாதிரி ஏதாவது விச பூச்சிகள் தொல்லைகள் ஏதாவது வந்திருக்காங்க இது வரலாம்? விச பூச்சிகள், விச பூச்சி வரும், சரிங்கக்கா. ஆனால் இப்போ இந்த சேவல்னாலும் வரதில்லை, உடனே வந்தது. இந்த பெரிய கோழிகள் இருக்கனால உங்களுக்கு தொந்தரவு இல்லை, அதனால தான் நீங்கள் பெரிய கோழிகள் விட்டு வச்சுருக்கீங்க. சரிங்கக்கா, பரவாயில்ல, இது ஒரு பாதுகாப்பாகவும் போயிருது உங்களுக்கு. சரிங்கக்கா, எப்போ இதுங்க அடுத்த பேட்ச் வந்ததுக்கு அப்புறம் இந்த பேட்ச் கொடுத்துருவீங்க? சரிங்கக்கா, எங்க பார்த்தாலுமே கோழியா தான் சுத்திட்டு இருக்குதுங்கக்கா. கோழி வேணும்னா இந்த சுத்து வட்டாரத்துக்கும் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லலாம் அப்படிதானுங்கா? யாருக்காவது கோழி வேணும்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லலாம். சரிங்க, இது மட்டும் தானாங்க, வேற ஏதாவது கோழிகளும் இருக்காங்க? சரிங்கக்கா, ஓகேங்க்கா.
கொஞ்சம் குறைச்சி எவ்வளோ நாளைக்கு இங்கே உள்ளாரியே வச்சுருப்பீங்க? நான் வந்து ஒரு 15 நாள் தான் உள்ளார இருக்கு. சரிங்கக்கா. குஞ்சு தினி கம்பு எல்லாம் வச்சு 15 நாள் உள்ளார வச்சுருந்தேன். அதுக்கு மேலே அது வெளியே வெளியே போக ஆரம்பிச்சிருந்தோம். சரிங்கக்கா. குஞ்சு பொறிச்சா இந்த ஏரியாவில் தான் இருக்குமாங்கக்கா? ஆமாம்மா, இதே இந்த ஏரியா தான். சரி சரிங்க, வேற எங்கேயும் விட்றதில்ல. வேற எங்கேயும் சரிங்கக்கா. கோழி எதுல இல்லை மேலே ஏறி ஆட போகிறது? ரெண்டு கோழி இருக்குதுன்னு, ரெண்டு கோழி இருக்கு. ரெண்டு கோழி முட்டை வச்சு ரெண்டு கோழி அடைக்கப்பட்டது. ஓகேங்கக்கா. இப்போ இது ரெண்டும் ஒன்றா குஞ்சு பொறிச்சு வெளியே வரும்போது நீங்கள் ஒன்று ஒரே கோழியில் வச்சுட்டு ஒரு கோழியை துரத்திடுவீங்க, அப்படி தானே? சரிங்கக்கா. ஒரு கோழி எடுத்து கீழே விட்டு குஞ்சு மாத்திட்டீங்க. சரிங்க. குஞ்சுகள் முழுக்க முழுக்க இயற்கை முறைகளையும் சுதந்திரமாகவும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பொறிச்ச குஞ்சுகள் தான் 15 நாளில் வெளியே விட்டுருக்காங்க. எவ்வளோ ஆரோக்கியமாக வளருது பாருங்கள். ஆரம்பத்தில் 15 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சிக் ஃபீட் வச்சு வெளியே விடுறாங்க, இல்லைன்னா குஞ்சை காப்பாற்ற முடியாது. அது கோழி வளர்த்துற எல்லாத்துக்குமே தெரியும். பறந்த காடு அந்த பெரிய குஞ்சு இருக்கனால உங்களுக்கு கீரி தொல்லையே இல்லை, அப்படி தானேங்கா? இதனால உங்களுக்கு காட்லயே பில்லு அத்துப்படி ஆகுதாங்கா? அப்புறம் இன்னொன்னு கூட்டி, சரிங்க, மாசத்துல ஒரு தடவை கூட்டி சுண்ணாம்பு தெளிச்சு விட்டு கூட்டி விட்டுருவோம் நாயா, அந்த கோழிக்கு நோய் தாக்காத. ஓகேங்கா. அதெல்லாம் பண்ணாதான் நம்ம இதை பாதுகாப்பு பண்ண முடியும். காட்டுலேயும் உங்களுக்கு பில்லு அத்துப்படி ஆகும், அப்படிதான்? ஆமாம் ஐயா, காட்டில் பில்லு கம்மியாயிரும். சரி, எல்லாம் பில்லெல்லாம் திங்குது. அதான் இன்னும் கோழி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் தான் இருக்கிறேன். சரிங்கக்கா. ஃபஸ்ட்டு போ 19 பொறிச்சது இல்லையா, அந்த சேவல் தான். அது இது ஒரு பேஜ். ஓகேங்கா. இதுதான் ரெண்டு ஒரே அடையில படுத்து பிரிச்சு விட்டது. சரிங்கக்கா. அந்த உள்ளார இருக்கிறத அது 16 முட்டை வச்சு 16 முட்டையும் அந்த அது ஒன்று தான் பொறிச்சது. சரிங்கக்கா. கேட்குறாங்க சேவல். சரிங்கக்கா. நான் ஒரு 2.5 கிலோ வறுத்துன்னு கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்கக்கா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா நான் நிறையவே மெயின்டெய்ன் பண்ணிடுவேன். ஆர்வம்லாம் கோழி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வயதான தம்பதியினர் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நோய் வயால் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க முடியாத ஒரு இயக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் லைஃபாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ரொம்ப இயற்கையோடையும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்க எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வருங்காலத்தில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி.